அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேமாஸ் நலபாகம் இந்த சேனலில் வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி வயலட் கலர் கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கோஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கு. இது கூட ஒரு ஸ்பூன் பீன்ஸ் பொடியாக நறுக்கினதையும் போட்டுடலாம். இதுவும் போடலாம், நார்மல் முட்டைக்கோஸும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு. துருவினது கொடை மிளகாய் ஒன்று நல்லா பீசஸாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கேரட், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கால் கப் வெங்காயம், ஒரு டீஸ்பூன் தனியா, சீரகம் நல்லா வறுத்து அரைச்ச பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட இது கூடவே தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கு. இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா காயெல்லாம் ஊறி இருக்கு சப்பாத்தி மாவோட. இந்த மாதிரி சப்பாத்தியாக திரட்டி வச்சுக்கலாம். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து அதில் போட்டு 2 நிமிஷம் நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம், தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மேலே லேசாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டாலும் சரி சப்பாத்தி மேலே. பாருங்கள், எவ்வளோ அழகாக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த தட்டில் வச்சுருக்கிறது அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் சப்பாத்தி. ஒரு வாணலி அடுப்பில் வச்சு நல்லா சுட்டோன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகணும். அடுத்தது அது கூடவே 1 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது, 1/2 தக்காளி பழம் போதும், அதையும் நறுக்கி இது கூடவே போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். நான் 4 கோவக்காய் தான் எடுத்திருக்கேன், அதனால 1/2 தக்காளி பழம் போடுறேன். நீங்கள் நிறையா எடுத்தீங்கன்னா 3 தக்காளி பழமாக போட்டுக்கோங்க. கூட 5 அல்லது 6 மிளகு சேர்த்திக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், நல்லா நறுக்கி வச்சுருக்கிற கோவாக்காய். நான் 4 கோவாக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுப்போம். ஃபேமஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வணக்கி வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆற வச்சுருவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
அதுக்கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கோவக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சட்னியை இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் நம்ம செஞ்ச அந்த வெஜிடபிள் சப்பாத்தி மேலே சட்னியை வச்சு, அது மேலே ரெண்டு திருப்பியும் ரெண்டு சப்பாத்தியை வச்சு அதை அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியும். அடுத்த ஹேமாவின் நலபாகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.